நம்ம எல்லாருக்கும் இசை மூலமா விருந்து அளிச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற ஒரு இசை ஃபேமிலிக்கு இப்போ ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாக்கு ரீசெண்டா ஒரு பிரின்சஸ் பிறந்திருக்காங்க. அந்த பிரின்சஸ்க்கு பேர் வைக்கிற செரமோனிய இப்ப அவங்க சிம்பிளா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, இளையராஜான்னு எல்லாருமே கலந்துகிட்டாங்க. அவங்க அவங்க ஒரு ஒரு பக்கம் ஆட்டோம் பாட்டோம் கொண்டாட்டம்னு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அண்ட் இளையராஜாவும் அவருடைய பேத்திய தூக்கி அப்படியே கொஞ்சி பாசமழைய பொழிஞ்சிருக்காரு. ஆமா, இளையராஜாக்கும் நம்ம யுவன் சங்கர் ராஜாக்கும் சில கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னு சொன்னாங்களே, அப்புறம் எப்படி இது அப்படின்னு கேட்டா, ஜெனரலா எல்லா ஃபேமிலியிலயும் நடக்கிறது தான். எல்லாம் ஓகே, குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்காரு நம்ம யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு பார்த்தா, ஜியா அப்படின்னு வச்சிருக்காரு. யுவன் அவருடைய பிரின்சஸ கையில வச்சிருக்க மாதிரியான போட்டோல கூட டிரெஸ்ஸிங்கையும் ஒரு தேவதை மாதிரி தான் பண்ணிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இப்போதைக்கு சென்னை 28, என்னை நோக்கி பாயும் தோட்டா, யா கை, AAA, செமபோத ஆகாத இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல மியூசிக் டிரெக்டரா இருக்காரு. ரீசெண்டா செமபோத ஆகாத திரைப்படத்துல ஒரு பாட்டை ஒன்னு கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த பாட்டை ரம்யா நபீசன் பாடிருக்காங்க. அந்த என்டயர் சாங் ரெக்கார்ட் வீடியோவா எடுத்திருக்காங்க, அதை இப்ப வெளியிடவும் செஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் ரொம்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. போது காலையில ஏஞ்சும் போது ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அந்த கனவுல வந்து எனக்கு ஒரு அவார்ட் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அந்த அனௌன்ஸர் வந்து த நெக்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு லேடி கேஷ்னு சொன்னாங்க. கனவுலேயே அது அப்படியே ஒரு ஃப்ரேம் வந்தபோது இட் வாஸ் மீ.